ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ஹாப்பி பேரண்டிங். இன்றைக்கி நாம் குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் வந்துச்சுன்னா வீட்டிலே என்ன ஹோம் ரெமெடிலாம் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, சளி இருக்கிற நேரத்தில் குழந்தைங்க யாருமே சரியாக தூங்க மாட்டாங்க. ஏன்னா உன்னால் படுத்தா மூச்சு விட முடியாது. அதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெமெடி பார்க்கலாம். ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா விக்ஸ், இது எல்லாருக்கும் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா? இது வந்து என்றைக்கோ ஒரு நாள் ரொம்ப சிரமப்படுற அன்னைக்கு மட்டும், இல்லை இப்போ ஹாஸ்பிட்டல் உடனே போக முடியாது அப்படிங்கிறவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, விக்ஸ் வந்து சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஆகும். ஃபஸ்ட் டைம் என் பேபிக்கு போடும்போது அப்படியே பொறி பொறியாக வேர்க்கு ஒரு மாதிரி வந்துச்சு. ஒருவேளை உங்கள் பேபிக்கு செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்குன்னு வச்சுக்கோங்களேன், நைட் டைம் தூங்காமல் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிங்கிற டைமில் இதை ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஒரு வெத்தலை, அப்புறம் நல்ல விளக்கில் ஒரு சின்ன தீபம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்தளவுக்கு விக்ஸ் கையில் எடுத்து வெத்தலையில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து இந்த நல்ல விளக்கில் காட்டி சூடு பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிருக்குது, தெரியுதுங்களா? நல்லா மெல்ட் ஆகிருக்கும். அதில் அந்த வெத்தலையோட ஸ்மெல்லு, இந்த இலை கூட பொரியிற மாதிரி சவுண்ட் வரும். நீங்கள் வந்து இதை எடுத்து குழந்தைங்களுக்கு நெஞ்சில் நல்லா ரப் பண்ணி தேய்ச்சிட்டு, மூக்கில் நம்ம தலைவலிக்குதுலாம் தேய்ப்போம் இல்லையா, நெத்தி பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக, இது இந்தளவுக்கு போதும். தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீத் பண்ண ஈஸியாக இருக்கும். நெஞ்சில் கொஞ்சம் ஜாஸ்தி தேய்ச்சிக்கலாம். அது மாதிரி தேய்ச்சிங்கன்னா உடனடி ரிலீஃப் கிடைக்கும். கொஞ்சம் நைட்லாம் தூங்கிப்பாங்க சிரமம் இல்லாமல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சு ஒரு நாலஞ்சு துளசி இலை நல்லா போட்டு கொதிக்க வச்சுருங்க. போட்டுட்டு உடனே வந்து ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களும் பேபியும் ஒரு சின்ன ரூமுக்கு, இல்லை ஒரு கார்னருக்கு போய் பேபியை நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த மாதிரி போய் இந்த மாதிரி திறந்தீங்கன்னா ஆவி வரும் இல்லையா, அது வந்து நல்லா பேபி மேலே படுற மாதிரி, நல்லா பேபி உள்ள சுவாசிக்கிற மாதிரி கொஞ்சம் தூரமாக, ஹீட்டாக அவங்க மேலே பட வேணாம், கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு நீங்கள் அவங்க மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மூடி திறந்தீங்கன்னா நல்லா ஆவி வரும் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் அவங்க மேலே படுற மாதிரி பண்ணுங்கள். நல்லா வேர்க்கணும், அந்தளவுக்கு நீங்கள் பேபியை பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சு இப்படி இப்படி திறந்தீங்கன்னா கொஞ்சம் ஆவி வரும் இல்லையா, அது நல்லா அவங்கள வந்து உள்ள சுவாசிக்க வச்சிங்கன்னா இந்த சளியெல்லாம், உள்ள இருக்க சளியெல்லாம் கரைஞ்சிரும். அதனால் அது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பெரியவங்க கூட இது பண்ணலாம், அம்மா கூட ஃபீட் பண்ணுற அம்மாக்கள் கூட இது மாதிரி ட்ரை பண்ணலாம். அடுத்த ரெமெடி வந்து, ஒரு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் நட்டுருக்கேன், அது வந்து ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இது சூடாகட்டும். சூடானது அதில் ஒரு குட்டி சின்ன வெங்காயத்தை நான் அப்படியே இடித்து வச்சுருக்கேன், அது இந்த சாறு சீக்கிரம் வெளியே வரணுங்கிறதுக்காக அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு சின்ன சூடம், இது வந்து 6 மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தைங்கன்னா கண்டிப்பாக சூடை சேர்க்க வேண்டாம், 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களும் சேர்க்கலாம். இந்த சூடத்தையும் குட்டி கரைச்சி போட்டுக்கோங்க. நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி வெத்தலையை வந்து பிச்சு வச்சு நல்லா
நல்லா இது பொரிஞ்ச அப்புறம் இந்த வெத்தலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை பாருங்கள், க்ரீன் கலராக இருக்குது இல்லைங்களா. இந்த எண்ணெயை வந்து நல்ல குழந்தைங்களோட நெத்தி, முதுகு பகுதி, இந்த காதுக்கு பின்னால் கண்டிப்பாட்டிங்களா அந்த இடத்துல தான் சளி அதிகமாக தேங்கி நிற்குமா. இது வந்து எனக்கு டாக்டர் தான் சொன்னாங்க. காதுக்கு பின்னாடி, நெஞ்சு பகுதி, முதுகு, கை காலெலாம் ஒவ்வொரு மூட்டுக்கு பக்கத்துலேயும், மூட்டுலாம் இருக்கு இல்லையா ஜாயிண்டெல்லாம், அதிலெல்லாம் தேய்ச்சி விடுங்க. நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், சளியெல்லாம் சீக்கிரம் வெளியில் வந்துடும். இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 6 மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு சூடம் சேர்க்காமல் ட்ரை பண்ணுங்கள். மடிக்கு அது க்ளீனான சேஃப்டி பின்னால் ஒரே ஒரு கிராம்பு இந்த மாதிரி ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நீ நல்லா அந்த தீபத்தில் காட்டி சுற்றுக்கலாம். இந்த மாதிரி சுட்ட அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு மிளகு, ஒரு மிளகு அந்த மாதிரி கோர்த்துட்டு அதையும் வந்து இது மாதிரி சுட்டுக்கலாம். பெரியவங்களும் அப்படியே ராவா நம்ம அப்படியே பாலில் போட்டு குடிப்போம். குழந்தைங்களுக்குங்கிறதுனால இந்த மாதிரி நல்லா சுட்டுருச்சு, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதெல்லாம் நல்லா பொடியாக்கி ஒரு சங்கடியில் சேர்த்துருக்கேன். அதில் அது கூட வந்து தாய்ப்பாலும் இல்லை பசும்பாலும் இதை ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு என் குழந்தைங்களுக்கு குடிக்க வைங்க. உங்களுக்கு வந்து இது அதிகமாக இருக்குது, மிளகு கிராம்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். 2 டைமாக கூட கொடுக்கலாம். குறைச்சிட்டு குழந்தைங்களுக்கு இது எப்படியே குடிக்க வச்சுட்டிங்கன்னா நல்ல மிளகு வந்து சளியெல்லாம் நெஞ்சு சளியெல்லாம் அறுத்து விட்டுரும், சீக்கிரம் சரியாயிரும். இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணுங்கள். என்ன ரெமடி அப்படின்னா இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கற்பூரவல்லி இலை, ஒரு பாதி வெத்தலை, ஒரு 4-5 துளசி இலை, அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி நல்லா சாறு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி சாறு புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நான் சாறு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு சாறு இருக்குது. உங்களுக்கு பெரிய குழந்தைங்கன்னா நீங்கள் இந்த கவுண்ட்டு அதிகரிச்சிக்கலாம். 2 கற்பூரவல்லி, 1 முழு வெத்தலை அந்தளவுக்கு வச்சுக்கலாம். இது வந்து நான் என்னோடய 1.5 வயசு குழந்தைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி இந்தளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சோம் இல்லையா இந்த மருந்து வந்து உள்ளே வச்சுட்டு அந்த சூடு சுடு தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா அதோடய காரம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்படியே ராவா குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி சூடு இந்த இலையெல்லாம் கூட கொஞ்சம் பிரிஞ்சு தண்ணியாக வரும், பிரச்சனை இல்லை. அது கலக்கிட்டு நல்ல ஒரு சங்கடையிலையோ இல்லை ஃபில்லர் நம்ம நார்மல் மருந்து கொடுக்குற ஃபில்லர்லேயோ குடிக்க வச்சுருங்க. இது அவ்வளோக்கா காரம் தெரியாது, ஏன்னா கற்பூரவல்லிலாம் நிறையவே சாறு இருக்கும் இல்லையா, அதனால் வந்து காரம் தெரியாது. இது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சளி சரியாயிரும். இது வந்து நான் என் பேபிக்கு அடிக்கடி இந்த மெத்தட் தான் நான் ட்ரை பண்ணுவேன். இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன ரெமடிஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சளி இருக்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே செஞ்சிடணும். சளி அதிகமானப்போ இது பண்ணுறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா தெரியல. கொஞ்சம் சளி ஆரம்பிக்கும் போதே இந்த ஆயில் பண்ணுறது, இல்லை இந்த மாதிரி ஆவி கொடுக்கறது, இந்த கற்பூரவல்லி சாறு கொடுக்கறது, இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சளி வந்து குறையும். அப்புறம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா உடனே டாக்டர் பார்க்குறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெத்தட் எல்லாமே நான் என் பேபிக்கு ட்ரை பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது மட்டும்தான். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரே டைமில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணாமல் ஏதோ ஒன்று ஒன்று செஞ்சு பாருங்கள். ஏதோ ஒன்று உங்கள் பேபிக்கு செட் ஆகலாம், செட் ஆகலைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான், இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வின்டர்ன்றதுனால நிறைய குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருது, ரொம்ப சிரமப்படுறாங்க. கொஞ்சம் கூடவே இருந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருங்க, சீக்கிரம் சளியெல்லாம் சரியாயிரும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.